பொல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி. ஏன் ஒரு சிங்கம் காட்டுக்கே ராஜாவா திகழுது? ஏன் பல நாடுகளில் இந்த சிங்க முதிரையை நேஷனல் எம்பளமா அவங்க நாட்டினுடைய மதிப்பை போற்றக்கூடிய வகையில் அந்த சிங்க முதிரைகளை பயன்படுத்துகிறாங்க? குறிப்பாக இந்தியா, சிங்கப்பூர், யூகே, நெதர்லாண்ட், லுக்சம்பர்க், பல்கேரியா போன்ற நாடுகளெல்லாம் இந்த சிங்க முதிரைகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னு கேட்டால் சிங்கத்தினுடைய தலைமை பண்பு. குறிப்பாக சிங்கத்தை ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு கேட்டால் அதனுடைய தலைமை பண்பு, தலைமை தாங்கும் திறன், லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு காட்டுக்கே ராஜாவாக திகழக்கூடிய சிங்கத்தினுடைய உயரத்தை பார்க்கும்போது, ஒரு ஒட்டகச்சிவிங்கி ஜிராஃபியோட உயரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய உயரம் ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அதே வேளையில் அதனுடைய எண்ணிக்கையை மற்ற மிருகங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் அதனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப சொற்பமான அளவில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சிங்கம் இனம் அழிஞ்சிட்டு வர்றதாகவும் வன ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிங்கம் போற்றக்கூடியதாக திகழுது. ஒரு யானையோடைய இடையை பார்க்கும்போதோ அல்லது நீர் யானையோடைய உடல் இடையை பார்க்கும்போதோ இந்த சிங்கத்தினுடைய உடல் இடை ரொம்ப சொற்பமான அளவில் தான் இருக்குது. ஆனால் இந்த சிங்கத்தினுடைய வீரம் அனைவராலும் போற்றக்கூடியது. சிங்கத்தை ஒரு அழகான மிருகம்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதே வேளையில் அறிவில் பார்க்கும்போதும் அவ்வளோ அறிவாளி, அவ்வளோ புத்திசாலின்னும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சிங்கம் மற்ற மிருகங்களை விட தனித்துவமானது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நாம் ஒவ்வொருத்தரும் இந்த சிங்கத்தை தான் உதாரணமாக எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த சிங்கம் அவ்வளோ உயரம்லாம் கிடையாது. அதே வேளையில் எண்ணிக்கையிலையும் பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான அளவு எண்ணிக்கையில் தான் இந்த சிங்கம் இருக்குது. உடல் இடையை பார்க்கும்போதும் சொற்பமான இடை கொண்டது தான். அறிவு, அழகு எல்லாத்துலேயும் குறைச்சல தான் இருக்குது. ஆனாலும் இந்த சிங்கம் அதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு அதனுடைய கம்பீரத்தாலும் நம்பிக்கையாலும் அதனுடைய சக்தியாலும் அது சிங்கமாக திகழுது. அதுதான் அதனுடைய தனித்துவமான பண்பு. இப்போது ஒரு சிங்கம் ஒரு காட்டுக்குள்ளே வருதுன்னு தெரிஞ்சாலே மற்ற மிருகங்கள் எல்லாம் அதனுடைய சப்த நாடிகளும் அடங்கிடுமா? ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை தான் அதனுடைய வீரத்தையே எடுத்துரைக்குது. அப்பேற்பட்டது அதனுடைய கர்ஜனை. ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் பொழுது 114 டெசிபிள் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது நிசப்தமான ஒரு இடத்துல சுமார் 7-8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அதனுடைய கர்ஜனை, ஒலி, சத்தம் கேட்கப்படுவதா சொல்கிறாங்க. ஒரு சிங்கம் யானையை பார்த்த உடனே அதுக்கு என்ன தோணுமா? ஆஹா, இன்னைக்கு செம விருந்து தான், நமக்கு பயங்கரமாக இற மாட்டிக்குச்சு, அப்படி தான் அதுக்கு தோணுமா? அதே வேளையில் ஒரு யானை என்னதான் பலசாலியாக இருந்தாலும் யானைக்கு சிங்கத்தை பார்த்தோன்னு என்ன தோணுமா? போச்சுடா, நாம் சிங்கக்கண்ணில் தென்பட்டுட்டோம், நாம் விட்டோன்னா நம்ம இரையாக்கிடுவார், நம்ம எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிடணும், அப்படி தான் அதுக்கு தோணுமா? இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நமக்கெல்லாம் என்னதான் யானை பலசாலியாக இருந்தாலும் மைண்ட் அளவில் ரொம்ப சுருக்கமானது தான். அதாவது யானையால் தன்னுடைய சக்தியையும் அதனுடைய பலத்தையும் உணர முடியல. அதனால தான் அதற்கு அதன் மீது நம்பிக்கையே கிடையாது. ஆனால் யானை நினச்சா ஒரே நொடிப்பொழுதில் சிங்கத்தை துவம்சம் பண்ணி சாகடிக்க முடியும். இப்போ நம்மலாம் பார்த்துருப்போம் நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில், ஒரே ஒரு யானையை ஒரு 4-5 படை சிங்கங்கள் சேர்ந்து பின்னாடி ஒரு சிங்கம் கிடைக்கும், முன்னாடி ஒரு சிங்கம் கிடைக்கும், கடைசியில் அந்த சிங்கத்துக்கு யானை வேட்டையாடப்படும். ஒரு புலிக்கும் சிங்கத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, புலி தனியாக தான் போய் வேட்டையாட போகுமா, அதே வேளையில் சிங்கம் தன்னுடைய படையோடு தான் போய் வேட்டையாட போகுமா? அதே மாதிரி உடல் இடையை பார்க்கும் பொழுது சிங்கத்தை விட புலி தான் உடல் இடை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிங்கத்தை விட புலி தான் அதிகமாக வேகமாக ஓடக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிங்கம் ஏன் போற்றப்படக்கூடியதாக இருக்குன்னு பார்த்தா அதனுடைய தலைமை பண்பு. ஒரு படை தளபதியாக இருக்கக்கூடிய சிங்கம் எப்பவுமே அது வேட்டைக்கு போகாதான், மாறாக அது தன்னுடைய சக சிங்கங்களை தான் வேட்டைக்கு அனுப்புமா? அதாவது ஒரு படை தளபதியாக ஒரு சிங்கம் இருக்கணும்னா அது வேட்டையாடக்கூடியதில் வல்லமை புரிஞ்சியதாக இருக்கணுமா? அப்போ தான் அந்த கூட்டத்தில் இருக்க சிங்கங்கள் எல்லாம் அதை ஒரு படைத்தலைவனாக ஏற்றுக்குவாங்களாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கூட்டத்தில் இருக்க எந்த சிங்கம் பலம் கொண்டதாக வேட்டையாடக்கூடியதாக திகழுதோ அதற்கு தான் அந்த தலைமை பொறுப்பு அளிக்கப்படுமா? என்னதான் ஒரு காட்டில் மற்ற மிருகங்களான புலி, கரடி, மான், முதலை போன்ற மிருகங்கள் எல்லாம் இருந்தாலும் சிங்கம்தான் காட்டுக்கே ராஜாவாக திகழுது. ஏன்னு பார்த்தா அதனுடைய தனித்துவமான பண்பு, அதுதான் த ஆட்டிடியூட் ஆஃப் அ லயன். அந்த தனித்துவமான பண்பிலிருந்து தான் அது மற்ற மிருகங்களை விட வேறுபடுது. ஒரு சிங்கம் பிறந்து 1.5 வருஷம் வரைக்கும் தான் அந்த தாய் குட்டிக்கு பால் கொடுக்குமா, இற கொடுக்குமா. அதற்கு பிறகு அந்த குட்டி பால் குடிக்க தாய்கிட்ட வரும்போதெல்லாம் அது வெறுப்பை உமிழ்ந்து விரட்டி விட்டுடுமா. ஏன் அப்படி செய்யுதுன்னு கேட்டால், அப்போதான் அந்த
குட்டி சிங்கம் தன்னுடைய மனநிலையை தயார் செஞ்சுக்கிட்டு வெளியில போய் வேட்டையாட போகுமா. இல்லாத பட்சத்துல அந்த தாய் கொடுக்குற பாலையும் இறையும் சாப்பிட்டுட்டு உள்ள வேட்டையாட போகாம உள்ளே இருந்துருமா. அதனால அந்த தாய் விரட்டி விரட்டி விடுமா. அதன் பிறகு அந்த குட்டி சிங்கம் 1.5 வருஷம் கழிச்சு வேட்டையாட போன உடனே எல்லாம் இற கிடைச்சிடாதான். ஒரு சில நாள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனாலும் அந்த சிங்கம் எப்பவுமே தன்னுடைய சோர்வை இழக்காமல், தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல், தன்னுடைய போராடும் குணத்தை கொண்டு, தான் ஒரு போராளி என்பதை நினைவில் கொண்டு, தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் மறுபடியும் வேட்டையாடுவதற்கான யுக்தியை மாற்றிக்கொண்டு வேட்டையாட போகுமா. அதுதான் த வேரியர்ஷிப் குவாலிட்டி ஆஃப் அ லயன். சிங்கம் வேட்டையாட போகும்போது அதனுடைய முழு கவனமும் அதனுடைய இற மீது தான் இருக்குமா. ஏன்னா அப்போதான் அதுக்கு வெற்றி கிடைக்குமா. அதனால அந்த சிங்கம் நமக்கெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, நீ உன்னுடைய இலக்கை அடையிறதுக்கு போராடும் பொழுது நீ ரொம்ப கம்மியாக பேசு, ரொம்ப சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்காத, ஏன்னா உன் கவனம் சிதறப்படும். நீ எல்லார்கிட்டையும் போய் நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி கூப்பாடு போடாமல் அதை விட்டுட்டு செயல் இறங்கி நீ எல்லாருக்கு முன்னாடி செஞ்சு காமி, வெற்றி அடைஞ்சு காமி, அப்போ தான் இந்த உலகம் நம்பும். அதே வேளையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே ஏறும் பொழுது உங்களை மேலே ஏற விடாமல் உங்கள் கவனத்தை திசை திருப்பினாங்க அப்படின்னா, அவங்கள்ட்டேருந்து விலகி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கிய பாதையை மட்டும் நோக்கி போங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி சிங்கம் யார்கிட்டையும் போய் எனக்கு மதிப்பு கொடுங்க எனக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சாது. ஏன்னா சிங்கத்துக்கு தாங்கள் எப்போதும் மதிக்கப்படுவோம்னு தெரியும். இதில் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சிங்கம் வேட்டையாடு ஜெயிக்கிற வரைக்கும் தான் அதற்கு அந்த தலைவன் பதவி கொடுக்கப்படுது. எப்போ அது தன்னுடைய வேட்டையாடும் திறனை இழக்குதோ அப்பவே அதற்கு அந்த தலைவன் பதவி பறிக்கப்படுது. ஒரு கர்ஜனையான சிங்கம் தன்னுடைய வயதான காலத்தில் நோய்வாய்ப்படும் பொழுது அதனுடைய பயணித்த சக சிங்கங்களே அதை விட்டு விலகி ஓடிடுமா. அதற்கு பிறகு அந்த சிங்கம் பட்டினியோடு இருக்கும் பொழுது அது நரிகளாலும் ஓநாய்களாலும் வேட்டையாடப்படுமா. அதனால் அந்த சிங்கத்தினுடைய வாழ்க்கை அவ்வளோ எளிதான ஒரு வாழ்க்கை கிடையாது. A lion's life is not so easy. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்களோட நண்பர்களோட வட்டத்தோடு பகிருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ப்ரெஸ் த ஆல் பட்டன். அதனால் உங்களுக்கு தினசரி பாசிட்டிவான வீடியோஸ் வரும். மேலும் ஒரு பதிவில் உங்களுடன் நான் ஏஎல் சூர்யா. நன்றி, வணக்கம். எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள், கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள், குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்.